தமிழகத்தில் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் பத்திரிகை நல வாரியம் அமைக்கப்பட்டு பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் அங்கீகார அட்டை பெற்றுள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை உள்ளிட்ட திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பத்திரிகையாளர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் எத்தகைய இயலாமைக்கும் ஆளாகாமல் இருக்க அரசு சார்பில் மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. 2022-23 ஆண்டுக்கான செய்தி மற்றும் விளம்பரத்துறை மானிய கோரிக்கையை பத்திரிகையாளர் ஓய்வூதிய திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பணிக்கால ஆண்டு வருமான உச்சவரம்பு 400,000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி நாளிதழ்கள், பருவ இதழ்கள், செய்தி முகமைகள் ஆகியவற்றில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 41 பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 7 பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார். நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.